வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேமிங் டாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேமே ப்ளே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ன ப்ராப்ளம்னா, கேம் லாக் ஆகுது, ஹேங் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. அதுவும் வந்து கமெண்ட்லாம் நிறையா திரிக்க விட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காண்டி தாங்க இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரிக் நம்ம சொல்லலாம், மூணு ட்ரிக்கு சொல்லியிருக்கோம். ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ரோ ஒர்க் ஆகலைனாலும் அப்படியே இன்னொரு ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மூணு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக ஒரு ட்ரிக்காச்சும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்கள் மொபைலுக்கு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் சார் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போலாம் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனாக கிளிக் பண்ணிட்டு ஆளுக்குள்ளே போட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராண்டுனா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், ட்ரிக்கு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அபவுட் ஃபோன் அப்படின்னு இருக்குப்பாங்க, அந்த அபவுட் ஃபோனுக்குள்ளே போங்க. நம்மளோட வெர்ஷனை தொட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் நமக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், யூ ஆர் நவ் ஏ டெவலப்பர் அப்படின்னு கீழே ஒரு மெசேஜ் வந்துப்பாங்க. அந்த மெசேஜ் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே வெளியே போகணும். நம்ம வெளியே போயிட்டு இப்போ நம்மளுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் ஆகிருக்கும். இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். வெளியே போயிட்டு அந்த சர்ச் செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். அதில் நம்ம செகண்டாக உள்ள டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இன்னுங்க போய்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு இப்போ நம்ம என்ன தேட போகிறோன்னா, நம்ம கேம் டிரைவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு தேடுங்க. எனக்கும் இன்னும் கண்ணில் மாட்டலையே, எங்கே இருக்குது? இங்கே இருக்குப்பாங்க, கேம் டிரைவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்குப்பாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே போய்க்கலாம், அந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் கரெக்டாக பார்த்தவங்க இந்த செட்டிங்ஸ்லாம். உள்ளே போனோடனே நம்மளுக்கு எந்த கேமு எந்த ஆப் ப்ளே பண்ணணுமோ கரெக்டாக உள்ளே போய் பாருங்கள். எனக்கு இப்போ ஃப்ரீ ஃபயர் தான் லாக் ஆகுது, ஆனால் நான் ஃப்ரீ ஃபயர் தொட்டுக்கிறேன். தொட்டுக்கிட்டே கேம் டிரைவர் அப்படின்னு இருக்குப்பாங்க, அதை தொடுங்க. இங்கே பாருங்க, இப்போ எனக்கு அந்த இது மட்டும் கேம் டிரைவர் மட்டும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான் இந்த ஒரு ட்ரிக்கு. இன்னுமே நீங்கள் கேம் போய் ப்ளே பண்ணிங்கன்னா லாகே ஆகாது கைஸ், இதான் முதல் ட்ரிக்கு. இப்போ சேவ் ஆகும். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபைல் மேனேஜர் போங்க மொபைலில். ஃபைல் மேனேஜர் போனதுக்கப்புறமே நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஆண்ட்ராய்டு ஓபிபி போங்க. ஆண்ட்ராய்டில் போனீங்கன்னா ஓபிபி இருக்கா, ஓபிபிக்குள்ளெல்லாம் போங்கன்னா டேட்டா இருக்கா, டேட்டாக்குள்ளே போயிட்டு நம்ம எல்லா இதுலேயும் செலக்ட் பண்ணுங்கள். எல்லா ஃபைல்லையும் எல்லா ஃபைலும் ஆல் செலக்ட் பண்ணியாச்சா. இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃபைல் மட்டும் கரெக்டாக எடுத்து விட்ருங்க. பாருங்கள், நான் எடுத்து விட்றேன். ஃப்ரீ ஃபயரும் வச்சுருக்கேன், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருக்கேன். ரெண்டு ஃபைலை மட்டும் நான் டிக்கெட் எடுத்து விட்டேன். எடுத்து விட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. நான் பண்ணலை, ஏன்னா எனக்கு 6GB ரேம் மொபைல், நான் எனக்கு பண்ண தேவையில்ல. நீங்கள் பண்ணிடுங்க, ஆனால் உங்கள் மொபைல் லாக் ஆகுதுன்னா. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டேரெக்டாக அந்த ஃபைலுக்குள்ளே போக போகிறோம். அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு இருக்குல்ல, அந்த ஃபைலுக்குள்ளே போய்க்கலாம். போனோடனே உள்ள ஃபைல்னு ஒன்று இருக்குப்பாங்க. நின்னுங்க ஒரு நிமிஷம், என் மொபைல் இதாகிடுச்சு. இப்போ உள்ளே போய்க்கலாம். டெலீட் பண்ணாமல் நம்ம ஃப்ரீ ஃபயர் அந்த ஃபைல் வச்சுருந்தோம்ல, அந்த ஃபைலுக்குள்ளே போய்க்கலாம். நின்னுங்க தேடலாம். ஐயோ, எங்கடா மாட்ட மாட்டேங்குது சீக்கிரம். என்னால் எப்படி பண்ணுறீங்கல்ல நீங்க கண்ணே. இப்போ பார்த்துட்டேன், ஏதோ இங்கே இருக்குப்பாங்க ஃப்ரீ ஃபயர் அந்த இது. நீங்க உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு அந்த ஃபைல்ஸ் இருக்கா, அந்த ஃபைல்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஃபைல்ஸ்க்குள்ளே போயிட்டா முன்னாடி கண்டென்ட் கேட்ச், அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. கண்டென்ட் கேட்சை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது கைஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் டெலீட் பண்ணல, ஏன்னா எனக்கு 6GB ரேமு, நான் எனக்கு பண்ண தேவையில்ல. நீங்கள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு லாக் ஆகாது. நான் சொல்கிறதை மட்டும் கரெக்டாக டெலீட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மொபைல் லாக் ஆகாமல் நீட்டாக வரும். சரி, இப்போ நம்ம டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போனோம்னா, நம்ம கேட்ச்னு மேலே இருக்குப்பாங்க, அதை ஃபுல்லாக அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. அந்த ஃபோல்டரா அது நமக்கு தேவையே இல்லை, டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துக்கலாம்.
இந்த செகண்ட் ட்ரிக்கில் என்ன ஆகிருக்குன்னா, நம்ம கேமுக்குள்ளே போயிட்டு நம்மளோட அந்த ட்ரெஸ்ஸுலாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் கொஞ்சம் டெலீட் ஆகிருக்கும். அந்த ஒரு பிரச்சனை தான். நம்ம ட்ரெஸ்ஸு தான் முக்கியமாக, ட்ரெஸ்ஸு நமக்கு தேவையில்லை. நம்ம கேம் ஸ்மூத்தாக இருக்கணும். நீங்கள் ஒரு ட்ரெஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மற்ற எந்த ட்ரெஸ்ஸையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஒரு ட்ரெஸ் மட்டும் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு கெத்தாருங்க. மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு ஹேங் ஆகி போய் ஒன்றுமே இல்லாத தெரியாமல் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு உங்களுக்கு வேஸ்ட்டு தான். சரி வாங்க, அப்படியே நம்ம தேர்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்துடலாம். தேர்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் அழுத்தி பிடிச்சிக்கலாம். அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு அழுத்தி பிடிச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளியர் டேட்டா அப்படின்னு கீழே பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கிளியர் டேட்டாவில் போயிட்டு ஃபுல்லாக கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே கேமுக்குள்ளே போய்க்கலாம். ஹாய் கைஸ், நம்ம அப்படியே கேமுக்குள்ளே வந்தாச்சு. கேமுக்குள்ளே வந்துட்டு நம்ம செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு கண்ட்ரோல் அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே கீழே வந்துக்கலாம். பேசிக் இருக்கா, பேசிக்ஸில் பாருங்கள் மெயின் மெனு என்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதில் ஹிட்டு ஷோ இருக்கா, அதை ஹிட் பண்ணிக்கோங்க. ஹிட் பண்ணியாச்சு. ஹிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அப்படியே போய்க்கலாம். சென்சிட்டிவிட்டி அதில் ஒன்றும் தேவையில்லை. கண்ட்ரோல் அதிலும் தேவையில்லை. ஆட்டோ பிக்கப் அதெல்லாம் தேவையில்லை. டிஸ்பிளே, டிஸ்பிளேயில் போய்ட்டு நம்ம ஸ்மூத் வச்சுப்போம். ஸ்மூத் வச்சா கேம் ஒன்றும் அந்த கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மட்டும் இருக்காங்க, மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் ஸ்மூத்தி வச்சுக்கலாம். சவுண்டில் வந்து மியூசிக் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, ஜீரோவில் வச்சுக்கோங்க. எதையுமே ஃபுல்லாகவே வைக்காதீங்க, ஓரளவு மட்டும் முக்காசி அந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆகும். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே திரும்ப பேசிக்ஸ் வந்துடும். பேசிக் வந்துட்டு நம்ம கிளியர் கேட்சு ஒரு 10 டைம் தட்டிக்கிட்டே இருங்க, நிப்பாட்டாமல். நீங்கள் இப்போ கேமுக்குள்ளே உள்ளே வரும்போதும் தட்டுங்க, வெளியே போகும்போது தேவையில்ல. உள்ளே வரும்போது மட்டும் அது 10 தான் தட்டிட்டு அப்புறம் ப்ளே பண்ணுங்கள். அப்புறம் கேம் நல்லா ஸ்மூத்தாக ப்ளே ஆகும், உங்களுக்கு லாகு வரவே வராது. நீங்கள் கேம் ப்ளே பண்ணோன்னாவே உள்ளே வந்துட்டு அதை கிளியர் கேட்ச் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லாக் பிரச்சனையை நீங்கள் தீர்த்துருப்பீங்க. மூணு ஒரு ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா ரெண்டாவது ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், அதுவும் ஒர்க் ஆகலன்னா மூணாவது ட்ரிக்காச்சும் யூஸ் பண்ணி பாருங்கள். மூணாவது ட்ரிக் எல்லா மொபைலையும் யூஸ் ஆகும். ஹே கைஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆலில் போட்டுருங்க. அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி கைஸ், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க எப்போதுன்னு சொல்கிறது தான், அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். ஓகே, பை கைஸ்.